நேச்சுரலே வரும் அந்த டயலாக். இல்லை இல்லை அந்த சீன் அந்த டயலாக் இப்படி தான் வெறும் டேட் சார் சொன்னார். நான் ஸ்பாட்டில் மைண்டில் மனப்பாடம் பண்ணி பேசுகிறேன். கண்டிப்பாக சாமி வந்தால் ஆடுவேன். எனக்கு சாமி வருமானு தெரியல. கண்டிப்பாக சாமி எப்போ வருமோ அப்போ வெளில வரும். அது சாமி கிட்ட கேட்கணும். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா. Exclusive movies, brand new web series, interesting ஆன short movies. Wow! இதில் இவ்வளோ பிளஸ் இருக்கா? இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மற்ற எல்லா OTT-யை விட மைனஸ் ப்ரைஸில், அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்போ நீங்கள் OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். கதை நாயகனா என்னைய எல்லாருக்கும் வணக்கம். மேலதே இருந்து பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரே செந்தில்குமார் அண்ணன். உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைகிறது. அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அந்த உழைப்புக்கு கடைசியாக வந்து இப்படி உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டோர் பிளாக்கில் நிறையா பேர் நான் எதிர்பார்க்காத ஃபோன், எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப செலுத்திருச்சு ஒரு மாதிரியாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லோரும் அதை விட எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய டீம் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், எங்கள் ஆர்ட் டைரக்டர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சேன். சார், உங்கள் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ ஆக்குரேஷன், அது இன்ட்ரோன் சீனும் கிளைமேக்ஸும் அவ்வளோ இதாக இருக்குது. அது வந்து நடிச்சிருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு எங்கிட்ட இருக்க அருவாக ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் வச்சுருந்தார். அது 2 ரூபா வச்சுக்கிட்டார் அந்த இல்லை. அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்னை விடுதலை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டரை என்னை கரெக்டாக அது டேரக்டர் பார்த்துக்கிட்டான் சொல்லணும். அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் உண்மைக்கு சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே. ஒன்று மூணு சாருக்கு பெரிய இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ளே போட்டிருக்கீங்க? இல்லை அப்படி சொல்ல சார், அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. அப்படி ஒரு இதாக நான் கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. அதுதான் இல்லைண்ணே, நீங்கள் உங்களை உங்களை முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களோட முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். நல்ல விஷயமே. சூப்பர். ஓகே. இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும் இல்லை சார்? அதிகாரம் உங்களுக்கு அப்படித்தான் அனுப்பிருக்கா? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? படத்துல போலீஸ் கேட்டு வைக்க முடியாது, டாக்டர் கேட்டு வைக்க முடியாது, எந்த கேட்டுமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கதையில தான் ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி வருவாங்க. இது கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும் அது. நீங்க எப்படி இந்த சீரியஸான கதையில ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும். எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எந்த தைரியத்துல? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில நடிக்கணும் ஆசைப்படுறேன். அது இயக்குநர்கள் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க தான் நம்ம கையாளுறாங்க. என்ன மட்டும் இல்லை, நடிக்கிறத நம்புற முடியும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு.
கவுண்டமணி சார் சொன்ன காமெடி தான் வருது. அது எப்படி சொல்றது? இல்ல அது வேற எப்படி சொல்ல, நீங்க வேணா சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியாது? போனாவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தவறா சொன்னா மியூட் பண்ண சொல்றாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோவங்க மட்டும்தான் சரி, அவங்க தவறா பேசினாலும் சரி அசிங்கமா பேசினாலும் சரி சென்சார் போர்டு ஈஸியா விட்டுறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே, அது விசுவாசம் உணர்த்திக்கு மேல வச்சிருக்காங்கல்ல. அதுதான் இல்ல இன்னொன்னு, எல்லாமே இந்து கேரக்டர் ஒரு சாமியாரம் எல்லாம் வச்சுட்டு பர்மின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயில சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். அது எப்படி சார் நிறைய வில்லேஜ் படம் இந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க? இல்ல அதை விட இது இன்னும் முதல் முறையா இது முஸ்லிம்ஸ காமிச்சு இது ஜாதி மாறுற இல்ல எதுவுமே நடக்காது இல்ல இல்லையா, எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இது இது எங்களோட கற்பனை. அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதை தான் நாங்க பண்ணோம். சரி சார், இப்ப சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கும்? உண்மைக்கு காமெடியா நடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம், ஆக்ஷன் வந்து என்னோட ஈஸியா ஈஸியா ஆயிடுச்சு. எனக்கு அது சாமி எடுத்து கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க, இந்த படத்தை பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி செல் பண்ணிட்டு நம்ம ரெண்டு தனியா பேசிட்டே இருக்கலாம். சரி, நிறைய பேர் கேட்கறாங்க, பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். அவங்களோட கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை அந்த உழைப்பை போட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு, அதை கடைசியில் இது செங்கல் சொல்லிங்கன்னு காமிச்சிருக்காரு. அந்த பர்வீனையும் அந்த மாதிரி சீன் வைங்க ஏதாவது கேட்டாரா? ஏன்னா வாலண்டரியா அந்த சீனு இருந்த மாதிரி இல்லையே சார், அது காமெடி தானே? அப்படி இருந்தால் அந்த காமெடி தான். அவங்கள தூக்கி குளத்துலேருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்லை, நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உலகத்திலே ஒரு காப்பாத்திர பொண்ணை கட்டுப்பிடிக்கிற ஆங்கில பார்த்தது நீங்க மட்டும்தானே? சாப்பிடுறது இடிக்கு மாதிரி காப்பாற்ற முடியும். தளபதியில வர ஒரு மியூசிக் எடுத்து உள்ள சொல்லுன மாதிரி இருக்கு. நீங்க இடத்துல சார் எந்த இடத்துல துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும், அந்த ஸ்டார்டிங் எண்ட். செங்கல் சூழல் கிடையாது, செங்கல் சூழல் இருக்கனால அந்த கலர் வச்சோம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்புல வந்து விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்றதா
சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளாக வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணீங்களா, இல்லை அந்த கதை இது இல்லையா அது வேற கதையா உங்களுக்கு? அந்த அது வந்து ஒரு ஃபேன் மேடு தான், ஃபேன் மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயும் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்கள் இந்த கோயில் சுற்றிய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதவும் நினச்சி நாங்கள் இதில் கேட்டோம். ஜென்ரலாக தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும் இல்லை, அப்போ கேட்கும் போது அது அவைலபிளாக இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். அதுக்கும் அதுக்கு சிறந்த நடிகர் சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து நீங்கள் சிறந்த குணச்சத்து நடிகரும் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, உழைப்புக்கு மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா சாவித்ரி? ஆமாம். இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல் ஃபோன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கும் போல் இன்டோர் பிளாக்கில் அந்த சாவித்ரி அக்கா அதுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடித்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நிறையா நண்பர்கள் பேசினாங்க இன்டோர் பிளாக்கில், சூப்பராக இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்து இப்போ நான் அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அறிக்கை லவ் இருக்காது இல்லை சார். விடுதலை பெரிய ஹிட்டு, எந்த படமும் ஹிட்டு. இனிமேல் ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர் சின்ன டைரக்டர்லாம் உங்களுக்கு அணுக முடியுமா? அவங்களுக்கு கதை தானே முடிவு பண்ணுது, சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க. கதை நல்லா அமைஞ்சால் கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அதான் கதை யாரும் அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம மாறிக்க வேண்டியதானே. நான் அதை சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு. இல்ல சார், அவரும் ஜாதியெல்லாம் வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்ல இல்லையா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையினுடைய தேவைக்கு என்ன இது பண்ணணுமோ அதை தான் நாங்க பண்ணோம். இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ், 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ana short movies, இப்படி நிறைய பிளஸ். wait, இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு, மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க, என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.